வெல்கம் டு சண்முக மைஸ் அகாடமி. நாம இன்னைக்கான தினசரி நடப்பு நிகழ்வு வந்து பார்க்க போறோம் இல்லைங்களா. அதுல நாம பார்க்க போறது முக்கிய தினங்கள். இன்னைக்கான முக்கிய தினம் என்னன்னா உலக அமைதி மற்றும் புரிதல் நாள் வந்து இன்னைக்கு நாம வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா. உலக அமைதியை வலியுறுத்தும் இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப்பும் வந்து இந்த தினத்தினதான் வந்து உருவாக்கப்பட்டது இல்லைங்களா. பன்னாட்டு நிறுவனம் உலக அமைதியை வலியுறுத்தும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்த தேதியில் தான் வந்து நிறுவப்பட்டது இல்லைங்களா. 1905 பிப்ரவரி 23 உலக அமைதியை வலியுறுத்தும் இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப் வந்து உருவாக்கப்பட்ட நாள் ஓகேங்களா. இதனுடைய தலைமையிடம் அமெரிக்காவில் உள்ளது. அடுத்த செய்தி, M-Tex 24 கடல்சார் தொழில்நுட்ப கண்காட்சி வந்து நடைபெற்றுட்டு வருது ஓகேங்களா. எங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற்றுட்டு வருது. விசாகப்பட்டினம் மிலன் 2024 கடல்சார் கூட்டு பயிற்சி வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து நடைபெற்றுட்டு வருது. அந்த கடல்சார் கூட்டு பயிற்சியின் ஒரு பகுதியாக 3 கடல்சார் தொழில்நுட்ப கண்காட்சி வந்து நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. எதற்காக இந்த கண்காட்சி வந்து நடத்துறாங்க அப்படின்னா கடல்சார் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை வந்து காட்சிப்படுத்துவதற்காக. கடல்சார் துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் வந்து காட்சிப்படுத்துவதற்காக. என்ன நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னா கப்பல் கட்டுவதில் வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்து என்னென்ன இருக்கு, அப்புறம் இணைய பாதுகாப்பின் நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துல நவீன தொழில்நுட்பங்கள் வந்து என்ன இருக்கு, சிறந்த ஆற்றல் தீர்வுகளை வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்துவதற்காக இந்த கண்காட்சி வந்து நடைபெறும் ஓகேங்களா. இந்த கண்காட்சியானது பாதுகாப்பு துறையில் வந்து தன்னிறைவு பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கும் உதவும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த கண்காட்சியில் வந்து யார் யார் அப்படி கலந்துக்குவாங்க அப்படின்னா இந்திய கடற்படை அமைப்புகள், பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து இந்த கண்காட்சியில் வந்து கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து உயர்த்த உள்ளதாக மத்திய அமைச்சரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. 2024-25 அக்டோபர் செப்டம்பர் பருவ காலத்துக்கான கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து குவிண்டால் 1 ₹315 to ₹340 உயர்த்த மத்திய அமைச்சரவை வந்து முடிவு செய்துள்ளது ஓகேங்களா. ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது வந்து 100 கிலோ கொண்டது. இந்த குறைந்தபட்ச ஆதார விலையானது விவசாயிகளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து அறிவிக்கும் ஓகேங்களா. இதன் மூலியமா விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யும் கரும்புக்கு வந்து ஆலைகள் வந்து இந்த விலையை வந்து வழங்குவாங்க. கடந்த ஆண்டு வந்து இந்த விலையானது 315 இருந்தது, தற்போது 340 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 8% அதிகமாக உள்ளது ஓகேங்களா. இந்த விலைகளை வந்து இந்த விலையை வந்து தரணும்னு சொல்லிட்டு யாரு பரிந்துரை வழங்குவாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான செலவு மற்றும் விலை ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து அமைச்சரவை குழுக்கு வந்து இந்த பரிந்துரை வந்து வழங்குவாங்க. விவசாயிகளுக்கான செலவு மற்றும் விலை ஆணையம் இந்த விலையை வந்து வழங்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுக்கு வந்து இந்த ஆணையம் வந்து பரிந்துரை வழங்கும். அதன் அடிப்படையில் வந்து இந்த விலையை வந்து அவங்க அறிவிப்பாங்க ஓகேங்களா. இந்த விலை அறிவிக்கப்பட்டதின் மூலியமா உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். ஏன்னா அதிக அளவிலான கரும்புகள் பயிரிடக்கூடிய மாநிலங்களா வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வந்து இருக்கு ஓகேங்களா. அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் வந்து ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் வந்து
திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யார் திறந்து வைத்தாங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திறந்து வைத்தார். இவர் வந்து கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சராக உள்ளார். ஓகேங்களா. இளைஞர்களுக்கு எதற்காக இந்த திறன் மையம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்கள் வந்து மேம்படுத்துவதற்காக. ஓகேங்களா. வெறும் கல்வி படிப்பு மட்டும் இல்லாம அவங்களுக்கு தற்போதைய தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் திறன்கள் வந்து அது சார்பு அது தொடர்பான பயிற்சி அளிப்பதற்காக இந்த திறன் இந்தியா மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திறன் இந்தியா மையத்தின் மூலியமா வகுப்பறை மற்றும் வேலை சார்ந்த கற்றல் வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. இந்த மையத்தின் மூலியமா 1200 மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் பயிற்சிகள் வந்து அளிக்கப்படும். தொழில் சார்ந்த திறன் பயிற்சி, தொழிற்சாலைகளுக்கு வேலை செய்வதற்கு தேவையான திறன் பயிற்சிகள் வந்து இந்த மையத்தின் மூலியமா அளிக்கப்படும். அடுத்த செய்தி, உலகின் மிக உயரமான குறைந்த ஏரி மாரத்தான் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றது. எங்க அப்படின்னா, லடாக்கின் பாங்கோக் சோவில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. எதற்காக இந்த மாரத்தான் நிகழ்வு அப்படின்னா, இமயமலை பனிப்பாறைகள் உருகும் பிரச்சனை குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த மாரத்தான் போட்டி வந்து அங்க நடைபெற்று இருக்கு. ஓகேங்களா. இந்த மாரத்தான் ஓட்டத்திற்கு வந்து திஸ்ட்ரான் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, ரைசினா உரையாடலின் 9வது பதிப்பு வந்து புதுடெல்லியில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா. இந்த ரைசினா உரையாடல் வந்து பிப்ரவரி 21 முதல் 23 வரை நடக்கும். ஓகேங்களா. இதனுடைய 9வது பதிப்பு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். தொடக்க அமர்வில் வந்து கிரீஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் வந்து கலந்து கொண்டார். ஓகேங்களா. தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். எதற்காக இந்த ரைசினா உரையாடல் அப்படின்னா, புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் பற்றிய இந்தியாவின் வருடாந்திர மாநாடு தான் வந்து இந்த ரைசினா உரையாடல். ஓகேங்களா. இது எதற்காக இந்த உரையாடல் வந்து தொடங்கப்பட்டதுன்னா, உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு வந்து தீர்வுகளை வழங்குவதற்காக தான் வந்து இந்த உரையாடலானது 2016 தொடங்கப்பட்டது. அந்த ஆண்டு முதல் வருடந்தோறும் இந்த உரையாடல் வந்து நடைபெற்று வருது. ஓகேங்களா. இந்த உரையாடலுக்காக வந்து அரசியல், வணிகம், ஊடகம், சிவில் சமூகத்திலிருந்து பல்வேறு வல்லுநர்கள் வந்து கலந்து கொண்டு சவால்களை எதிர்கொள்வதற்கான தீர்வுகள் வந்து இந்த உரையாடல வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா. இந்த உரையாடல் வந்து யாரு நடத்துறாங்க அப்படின்னா, வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் பவுண்டேஷனால் வந்து இந்த ஏற்பாடு வந்து செய்யப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த செய்தி, டிஜிட்டல் ஹெல்த் பற்றிய உலகளாவிய முன்முயற்சி வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதற்காக இந்த முன்முயற்சி அப்படின்னா, சுகாதார அறிவு மற்றும் டிஜிட்டல் தயாரிப்புகளை வந்து நாடுகளிடையே பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு டிஜிட்டல் சுகாதார தளம் தான் வந்து டிஜிட்டல் ஹெல்த் பற்றிய உலகளாவிய முன்முயற்சி. ஓகேங்களா. இந்த முன்முயற்சியானது வந்து 2023 இந்தியாவின் G20 தலைமையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 முன்னுரிமை பகுதிகளில் வந்து ஒண்ணு. ஓகேங்களா. 2023 G20 தலைமை பொறுப்பை வந்து இந்தியா வந்து வகித்தது. அதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட 3 முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் வந்து இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா. அதை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. எதற்காக டிஜிட்டல் அறிவு, சுகாதார அறிவு மற்றும் டிஜிட்டல் தயாரிப்புகள் வந்து நாடுகளிடையே பகிர்ந்து கொள்வதற்காக. அடுத்த செய்தி, சாந்தி பிரயாஸ் 4 என்ற பன்னாட்டு ராணுவ பயிற்சி வந்து நேபாளத்தில் வந்து நேபாள பிரதமர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. ஓகேங்களா. 2 காலத்துக்கு வந்து இந்த ராணுவ பயிற்சியானது நடைபெறும். ஓகேங்களா. இதுல இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட 19 நாடுகள் வந்து பங்கேற்கும். சுமார் 1125 ராணுவ வீரர்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்குவாங்க. ஓகேங்களா. அமெரிக்க அரசாங்கத்தின் உலகளாவிய அமைதி நடவடிக்கை முன்முயற்சியின் உதவியுடன் வந்து இந்த பயிற்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையின் இயங்குதன்மையை அதிகரிப்பதற்காகவும்
அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த இராணுவ பயிற்சியானது நடத்தப்படுகிறது. 2000 நேபாளத்தில் பல படைப்பிரிவுகளும் தொடக்க பயிற்சி நிகழ்வு சாந்தி பிரியாஸ் வந்து நடத்தப்பட்டது. 2000 வந்து சாந்தி பிரியாஸ் வந்து நடத்தப்பட்டது. அடுத்த செய்தி, மார்ச் 2024 சாட் ஜிபிடி சேவை வந்து தொடங்க உள்ளதாக செய்திகள் வந்து வந்திருக்கீங்களா? யார் இந்த சேவையை வந்து தொடங்குறாங்க அப்படின்னா, பாரத் ஜிபிடி குழுமம் வந்து இந்த சேவையை வந்து தொடங்கும். ஓகேங்களா? சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, செயற்கை நுண்ணறிவு சாட்பாட். ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த சாட்பாட். ஓகேங்களா? மனிதர்களுடைய கேள்வியை வந்து உள்ளீடு செய்வதன் மூலியமா மனிதர்களை போன்றே விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு சாட்பாட் தான் வந்து இந்த சாட் ஜிபிடி. அதை வந்து பாரத் குழுமம் வந்து மார்ச் 2024 வந்து தொடங்க உள்ளது. அதனுடைய பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹனுமன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஹனுமன் சாட் ஜிபிடி ஆனது 4 களங்கள் வந்து செயல்படும். என்னென்ன 4 களங்கள் அப்படின்னா, முதல் வந்து கல்வி, 2வது நிதி சேவைகள், 3வது சுகாதார பாதுகாப்பு, 4வது ஆளுகை. இந்த 4 களங்கள்ல வந்து அந்த ஹனுமன் சாட் ஜிபிடி வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது 11 பிராந்திய மொழிகள்ல வந்து பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? 11 இந்திய பிராந்திய மொழிகள்ல வந்து பயன்படுத்தப்படும். இது இந்திய தொழில்நுட்ப கழகத்துடனிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, முதல் ஆமை பாதுகாப்பகம் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் ஆமை பாதுகாப்பகம் வந்து நிறுவ உள்ளது. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்தின் வனத்துறை சார்பில் வந்து இந்த சர்ஜுவாட்டில் இந்த ஆமை பாதுகாப்பகத்தை வந்து நிறுவ உள்ளது. ஓகேங்களா? உத்தரப்பிரதேச வனத்துறை சர்ஜுவாட்டில் வந்து முதல் ஆமை பாதுகாப்பகத்தை வந்து நிறுவ உள்ளாங்க. ஓகேங்களா? சர்ஜு நதியானது வந்து வளமான ஆமை பன்முகத்தன்மைக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு நதி. ஓகேங்களா? சர்ஜு நதி அப்படிங்கிறது வந்து காக்ரா அப்படிங்கிற நதியின் ஒரு துணை நதி தான் வந்து சர்ஜு நதி. இந்த சர்ஜு நதி வளமான ஆமை பன்முகத்தன்மைக்கு வந்து பெயர் பெற்ற ஒரு நதி. ஓகேங்களா? இந்தியாவில் 9 ஆமை இனங்கள் காணப்படும் ஒரே நதி தான் வந்து இந்த சர்ஜு நதி. ஓகேங்களா? இவற்றில் வந்து 8 ஆமை இனங்கள் வந்து வனவளங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை 1 வந்து பட்டியலிடப்பட்டுள்ளன. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசாங்கத்தால் 1972 வனவிலங்குகளை பாதுகாக்கும் நோக்கில் வந்து இயற்றப்பட்டது. அதுல அட்டவணை 1 வந்து இந்த 8 ஆமை இனங்களை வந்து 8 வகையான ஆமை இனங்களை வந்து வச்சிருக்காங்க. அட்டவணை 1 அப்படிங்கிறது வந்து கடுமையான பாதுகாப்பு தேவைப்படும் உயிரினங்கள். ஓகேங்களா? இந்த உயிரினங்களை வந்து அழிஞ்சிட்டு வருது, இதற்கு கடுமையான பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்டவணை 1 வந்து இது வச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் வந்து நேற்று வழங்கப்பட்டது. ஓகேங்களா? தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்களால் வந்து 2022 சிறந்த மொழிபெயர்ப்பாளர், தமிழ் செம்மல் உள்ளிட்ட பல்வேறு விருது வழங்கும் விழா வந்து நேற்று நடைபெற்றது. அதுல வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு வந்து தொண்டாற்றி வருவோருக்கு வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுல நேற்று தமிழறிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், தமிழ் அமைப்புகளுக்கு வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. மொத்தம் 63 பேருக்கு வந்து இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து 2022 விருதுகள். ஓகேங்களா? அடுத்த செய்தி, 4 நாடுகளுக்கு வந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு வந்து அனுமதி அளித்துள்ளது. ஓகேங்களா? வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்வதை வந்து மத்திய அரசானது டிசம்பர் 8 வந்து தடை விதிச்சாங்க. இந்த தடையானது மார்ச் வரை அமலில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? மார்ச் வரை அமலில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது பிப்ரவரி மாதத்துல வந்து இந்த தடை வந்து மார்ச் 31 வரை வந்து நீட்டிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா? எதற்காக இந்த தடை வந்து விதிச்சாங்க அப்படின்னா, உள்ளூர்ல நம்ம நாட்டுல வந்து விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவும், விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்த
பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை தடுப்பதற்காகவும் இந்த வெங்காயம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடை வந்து மார்ச் 31 வரை நீட்டிப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நம்ம தடை விதித்தங்காட்டி வந்து வெளிநாடுகள்ல வந்து வெங்காயத்தின் விலை வந்து அதிகமாக உள்ளது. ஓகேங்களா, அந்த சில நாடுகள் வந்து கோரிக்கை வந்து இந்தியா கிட்ட வந்து வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில வந்து 4 நாடுகளுக்கு மட்டும் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. வங்கதேசம், மொரிஷியஸ் பக்ரைன், பூட்டான், இந்த 4 நாடுகளுக்கு மட்டும் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி 54,760 டன் வெங்காயம் வந்து ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கி உள்ளது. அடுத்த செய்தி, குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் பொன் விழா ஆனது நேற்று நடைபெற்றது. அதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சில முக்கியமான தகவல்களை வந்து வெளியிட்டார். ஓகேங்களா, அதுல அமுல் பிராண்ட் வந்து குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் ஒரு வணிக பிராண்டான அமுல் அப்படிங்கிற பிராண்ட் வந்து உலகின் 8வது மிகப்பெரிய பால் துறை நிறுவனமாக உள்ளது. அதை வந்து முதல் நிறுவனமா வந்து நாம கொண்டு வருவதற்கான பணிகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, அடுத்ததாக இந்தியாவில் பால் துறை வந்து 6% என்ற விகிதத்தில் வளர்ந்து வருவதை வந்து அவர் வந்து நினைவுபடுத்தினார். ஓகேங்களா, உலகில் வந்து பால் துறையினுடைய வளர்ச்சி வந்து 2% உள்ளது, இந்தியாவினுடைய பால் துறை வளர்ச்சி சதவீதம் 6% இருக்கிறது அப்படிங்கறத வந்து நினைவுபடுத்தினார். ஓகேங்களா, அடுத்ததாக இந்திய பால் துறையின் மொத்த விற்பனை வந்து ₹10,00,000 கோடியை வந்து தொற்றுள்ளதாக தெரிவித்து உள்ளார். ஓகேங்களா, அடுத்ததாக பால் துறையில் ஈடுபட்டுள்ள மொத்த பணியாளர்கள் வந்து 70% யாருன்னா பெண்கள் தான். ஓகேங்களா, இது வந்து பெண்களுடைய உழைப்பால தான் வந்து இந்த இது வந்து சாத்தியமானதாக தெரிவித்துள்ளார். ஓகேங்களா, உலகில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா வந்து உள்ளது. ஓகேங்களா, இந்தியா வந்து உலகில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யும் நாடு. அடுத்த செய்தி, மணற்கேணி இணையதளம் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வந்து நேற்று வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, எதற்காக இந்த இணையதளம் திட்டம் அப்படின்னா காணொலி பாடங்கள் அடங்கிய ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதன் மூலியமா பள்ளி மாணவர்கள் வந்து அந்த காணொலி வழியாக பள்ளி கல்வி வந்து பெற முடியும். அதற்காக இணையதளம் ஒண்ணு தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் சிவ் நாடர் அறக்கட்டளைக்கும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. எதற்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள ஊரக பகுதியை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு வந்து உலக தரத்திலான கல்வியை வழங்குவதற்காக, உலக தரத்திலான கல்வியை வழங்குவதற்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து மணற்கேணி செயலி ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலியின் மூலியமா வந்து 1 முதல் 12 வகுப்பு வரையான பள்ளி பாடங்கள் அனைத்தும் 2D 3D வடிவில் வந்து காணொலிகளாக வடிவமைக்கப்பட்டு வந்தது. ஓகேங்களா, இதற்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைத்ததை ஒட்டி மணற்கேணி இணையதளம் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த செயலியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைத்ததை ஒட்டி மணற்கேணி இணையதளம் ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதை வந்து செய்திகள்ல வந்து வந்து அடுத்த செய்தி, உலகளாவிய பிரபல தலைவர்கள் பட்டியல வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து முதலிடத்தில் உள்ளார். ஓகேங்களா, மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வந்து இந்த தகவல் வந்து அவனுக்கு தெரிய வருது. ஓகேங்களா, இந்த நிறுவனமானது வந்து ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை கருத்து கணிப்பை வந்து நடத்தியது. உலக அளவிலான சிறந்த தலைவர்கள் வந்து யார் அப்படிங்கறத வந்து கருத்து கணிப்பு நடத்தியது. அதன் அடிப்படையில வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து முதலிடத்தில் உள்ளார். 2வதாக மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவேல் வந்து 2வது இடத்திலும், 3வதாக
அர்ஜென்டினா அதிபர் ஜாவிர் மில்லே வந்து மூன்றாவது இடத்துல வந்து உள்ளார். ஓகேங்களா? இந்த கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனம் எதுனா மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம் தான் வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து நடத்தி இந்த முடிவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, சிறுதானிய சத்து மாவு பானம் வந்து கர்நாடக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து சித்தராமையா வந்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வந்து நேற்று வந்து அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, குழந்தைகளின் மன உடல்நலனை மேம்படுத்துவதற்காகவும் அவருடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்வதற்காகவும் இந்த சத்து மாவு பானம் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சிறுதானிய சத்து மாவு பானம் திட்டம் அப்படிங்களா. குழந்தைகள் வந்து மன உடல் நலத்தில் வந்து மேம்பட்டவர்களா இருந்தாதான் வந்து அவர்கள் வந்து கல்வியிலும் மேம்பட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கில் வந்து இந்த திட்டத்தை வந்து அம்மாநில முதல்வர்கள் வந்து நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த செய்தி, பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக மரியம் நவாஸ் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளார் அப்படிங்கிறது வந்து செய்தியில் வந்து வந்திருக்கீங்களா. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக இவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். பிப்ரவரி 8ஆம் தேதி பாகிஸ்தான் நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு வந்து தேர்தல் நடைபெற்றது. அது போக ஒரு 4 மாகாணங்களுக்கும் வந்து தேர்தல் நடைபெற்று அதுல பஞ்சாப் மாகாணம் ஒன்று. அதுல வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி வந்து பெரும்பான்மை இடங்களை வந்து கைப்பற்றியது. சுமார் 137 இடங்கள் வந்து இந்த கட்சியானது கைப்பற்றியது. இந்த கட்சி யாருடையதுன்னா, முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவருடைய கட்சி தான் வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி. இவர்கள் வந்து பெரும்பான்மை இடங்கள் கைப்பற்றிய நடிப்பில் வந்து அந்த மாகாணத்தின் முதல்வராக மரியம் நவாஸ் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளார் அப்படிங்கிறது வந்து செய்தியில வந்து. அடுத்த செய்தி, மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி வந்து இன்று வந்து தொடங்க உள்ளது. ஓகேங்களா? ஆடவர் கிரிக்கெட்டுக்கு இணையாக மகளிர் கிரிக்கெட்டை மேம்படுத்தும் விதமாக வந்து மகளிர் பிரீமியர் லீக் போட்டியை வந்து பிசிசிஐ நிறுவனம் வந்து கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. இது 2வது ஆண்டாக நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி. ஓகேங்களா? இது வந்து இன்று வந்து தொடங்க உள்ளது. ஓகேங்களா? எங்க அப்படின்னா, பெங்களூரில் வந்து தொடங்க உள்ளது. முதல் ஆண்டு வந்து 2021 நடைபெற்றது. 2வது வந்து 2024 ஆண்டில் வந்து நடைபெறுகிறது பெங்களூரில். ஓகேங்களா? முதல் நாள் ஆட்டத்தில் வந்து நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சந்திக்கின்றன. ஓகேங்களா? இந்த மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் வந்து 5 அணிகள் வந்து பங்கேற்கும். ஓகேங்களா? அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், யூபி வாரியர்ஸ், ஓகேங்களா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற 5 அணிகள் வந்து பங்கேற்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் வந்து சாம்பியன் ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்க்யூ.